ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எண்ணிக்கை நூலினுடைய நேற்றைய அதிகாரத்திற்கான தெளிவான விளக்கங்களை அருள் தந்தை வழியாக கேட்டு தெரிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று அருள் தந்தை வழியாக மிகவும் எளிய முறையிலே நாம் கேட்டு அறிந்து கொள்வோம். தந்தை, எண்ணிக்கை நூலுடைய 32வது அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். யோர்தானுக்கு கிழக்கில் இருந்த குளங்கள் என்ற ஒரு பொதுவான தலைப்பில் இந்த அதிகாரம் முழுவதும் இருக்கிறது. இதை பற்றி எப்படி புரிந்து கொள்வது, இதிலிருந்து என்ன கருத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றி சொல்லுங்கள். இஸ்ராயல் மக்கள் யோர்தானுக்கு கிழக்கு பகுதியில் தான் தங்கியிருக்கிறார்கள். மோபாபு சமவெளி பகுதி என்றாலே கிழக்கு பகுதியில் தங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே கிழக்கு பகுதியில் உள்ள பெரும்பகுதிகளை கைப்பற்றி விட்டார்கள். அமோரியருடைய பகுதி ஆகிய மோவாபியருடைய பகுதியும் அதில் உள்ளடக்கம். அமோரியர்கள் ஏற்கனவே வென்ற பகுதிகள், அதுபோக அவர்களுடைய பகுதிகள், இந்த இரண்டு மன்னர்கள் சீகோன் ஓகு என்கிற மன்னர்கள் இவர்களுடைய பகுதிகள், இவர்களுக்கு சொந்தமான பகுதிகள். அதுபோக அதற்கு தெற்கே இருக்கிற பகுதிகள் இப்போ மீதியான் பகுதியும் இணைகிறது. ஆக இந்த பகுதிகள் எல்லாம் இவர்களுடைய கைக்கு வந்து விட்டது. ஆனால் இவர்கள் தங்கியிருப்பது மோவாபு சமவெளி பகுதியில். இந்த நேரத்தில் யோர்தானுக்கு கிழக்கே சில குளங்கள் தங்களுடைய பகுதிகளை அமைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். இங்கே தங்கிவிடலாம் என்றால் செழிப்பான பகுதி, யோர்தான் பள்ளத்தாக்கு ஒட்டி இருக்கிற பகுதிகள், ஏறக்குறைய கலிலேயா கடலிலிருந்து சாக்கடல் வரை இருக்கிற பகுதிகளில் பெரும்பகுதி நல்ல சமவெளி பகுதியாக இருக்கிறது, புல் நிறைந்த பகுதிகளாக இருக்கிறது, வளமிகு பகுதியாக இருக்கிறது. இதில் பாலைவன பகுதியும் உள்ளடக்கம். என்றால் பாலைவன பகுதியெல்லாம் அவர்கள் எடுத்து பாலைவன பகுதியெல்லாம் அவர்கள் இதில் உள்ளடக்கி இருந்தாலும் இவர்கள் பார்ப்பது இந்த சமவெளி பகுதி, யோர்தான் சமவெளி பகுதி, யோர்தான் ஆற்றுக்கு கிழக்கே இருக்கிற அந்த சமவெளி பகுதி. அந்த பகுதியை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று இரண்டு குளங்கள் முன்வைக்கின்றன. ஒன்று ரூபன், இன்னொன்று காத்து. இப்போ இந்த யோர்தான் கிழக்கில் இருக்கிற, யோர்தானுக்கு கிழக்கில் இருக்கிற இந்த பகுதிகளை இவர்கள் வேண்டுமென்று மோசே இடத்தில் சொல்லுவதும், மோசே அதற்கான சில விளக்கங்களை சொல்லுவதும், பிறகு எப்படி உடன்பாட்டுக்கு வருகிறார்கள் என்பதும், அந்த உடன்பாட்டுக்கு வந்த பிறகு இந்த பகுதியை யார் யார் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதுதான் இந்த 32 அதிகாரத்தினுடைய செய்தி. அப்போ தங்களுடைய எதிர்பார்ப்பை, தங்களுடைய ஆவலை மோசே இடத்தில் எடுத்து சொல்கிறார்கள். எங்களுக்கு கிழக்கிலே பகுதிகள் வேண்டும், அதை கொடுத்தால் போதும் என்று இரண்டு குலங்கள் முன்னுக்கு வருகின்றன. ரூபனும் காத்தும். ரூபனும் முக்கியமானவன், காத்தும் முக்கியமானவன். அதன் பிறகு மோசே அவர்களுக்கு சில விளக்கங்களை சொல்கிறார். அந்த விளக்கத்திற்கு பிறகு முடிவு எட்டப்படுகிறது, உடன்பாடு எட்டப்படுகிறது. உடன்பாடு எட்டப்பட்ட பிறகு கிழக்கு பகுதியில், யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற பகுதியில் யார் யார் குடியேறுகிறார்கள், எப்படி குடியேற வேண்டும் என்கிற செய்தி. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த பகுதியை 5 பகுதிகளாக பிரிக்கலாம். 32 அதிகாரம் 1-5, காத்து ரூபன் தலைமுறையினர் மோசேயிடம் தங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறார். 5 வசனங்கள். 2 பகுதி 32 அதிகாரம் 6-15, மோசே இதற்கு என்ன பதில் மொழி கொடுக்கிறார் அதை நாம் இதில் பார்க்குறோம். அதற்கடுத்து 32 அதிகாரம் 16-19, ரூபன் காத்து இவர்கள் மோசே இடத்திலே அளித்த வாக்குறுதி என்ன, இந்த வாக்குறுதியை சொல்லித்தான் மோசேயை உடன்பட வைக்கிறார்கள். 32:20-32, ரூபன் காத்து குலம் இவற்றுடன் மோசே ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார், உடன்பாட்டை எட்டுகிறார். அந்த உடன்பாட்டை எட்டிய பிறகு 5 பகுதியாக 32 அதிகாரம் 33-42 முடிய,
ரூபன் காத்து இவர்களோடு மனாசேயினுடைய அரை குலம், அதாவது மனாசே வந்து முழுமையாக பார்க்க வேண்டும், அதில் மனாசே குலத்தினுடைய ஒரு பகுதி யோதானுக்கு கிழக்கேயும் இன்னொரு பகுதி யோதானுக்கு மேற்கேயும் தங்களுடைய இடத்தை பெறுகிறது. அதனால தான் இந்த மனாசே குலத்தை அரை குலம் என்றே சொல்லுவார். யோதானுக்கு அக்கறையில் அரை குலம், யோதானுக்கு இக்கரையில் அரை குலம், யோதானுக்கு மேற்கே அரை குலம், யோதானுக்கு கிழக்கே அரை குலம். அதனால் இந்த ஐந்து பகுதிகளோடு இந்த பகுதி 42 வசனங்களை கொண்டிருக்கிறது. இணைச்சட்டம் 3:12-22 வரை இந்த குலங்களுக்கு, இந்த 3.5 குலங்கள் என்று தான் அதை அழைப்பார்கள். 3 குலம் என்று அழைப்பதில்லை, 2.5 குலம். அதே மாதிரி யோதானுக்கு மேற்கு இருக்கிற பகுதியை 9.5 குலம் என்று அழைப்பார்கள். இப்போ 9.5 2.5 சேர்கின்ற போது 12 குலங்கள். எனவே 9.5 குலம் மேற்காகவும் 2.5 குலம் கிழக்காகவும் தங்களுடைய பங்குகளை பெறுகிறார்கள். அதற்கான ஆரம்ப கட்டம், எனவே இங்கே 3 குலங்களுக்கு எப்படி, இந்த 3 குலங்கள் எல்லாம் 2.5 குலங்கள் தான், 2.5 குலங்களுக்கு எப்படி மனாசே அரைக்குலமாக கருதப்படுகிறார், இந்த 2.5 குலங்களுக்கு எப்படி இந்த இடமானது பிரித்து கொடுக்கப்பட்டது, எப்படி உடன்பாடு எட்டப்பட்டது என்பதை இப்பொழுது நாம் 32 பார்ப்போம். 32 1-5 1-5. ரூபன் புதல்வருக்கும் காத்து புதல்வருக்கும் ஆடு மாடுகள் பெருந்திரளாய் இருந்தன. அவர்கள் யாசேர் நாட்டையும் கிளையாது நாட்டையும் கண்டனர். அந்த இடம் ஆடு மாடுகளுக்கேற்றதாக இருந்தது. எனவே அவர்கள் மோசே, குரு எலேசார், மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் ஆகியோரிடம் வந்து அச்சரோத்து, தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலையாலே, செபாம், நெபோ, பெயோன் ஆகிய பகுதிகள் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் பார்வையில் ஆண்டவர் அடங்கிய நிலப்பகுதிகள், ஆடு மாடுகளுக்கு ஏற்றவை, உம் அடியார்களுக்கு ஆடு மாடுகள் உண்டு என்றனர். மேலும் அவர்கள், உங்கள் பார்வையில் எங்களுக்கு தயை கிடைத்தால் இந்த நாடு உம் அடியார்களுக்கு உடைமையாக தரப்படட்டும், எங்களை யோர்தானுக்கு அப்பால் கொண்டு செல்ல வேண்டாம் என்றனர். ரொம்ப தெளிவாக இவர்களுடைய குரல் இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்புக்கு முன்னால் அல்லது மோசேக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. நான் இந்த பகுதியை முன்னுரையாக சொன்னபொழுது தெளிவுபடுத்தினேன், செழிப்பான பகுதி. அதே சிந்தனை தான் இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கின்ற எல்லா பகுதிகளையும் இவர்கள் வரிசைப்படுத்துகிறார்கள். ஏறக்குறைய யோதானுக்கு கிழக்கே இருக்கிற கிளையாத்திலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். கிளையாத்தி என்பது மிக வழமையான பகுதி. அதனால தான் இந்த கிளையாத்து பகுதியை எல்லாருமே தங்கள் கைக்குள் வைத்து கொள்ள முயற்சி எடுத்தார்கள். ஆமோசு காலத்தில் கூட இந்த கிளையாத்தை பற்றி பேசுகின்ற போது பாசான் பசுக்கள் என்று வடநாட்டு பெண்களை, அதாவது சமாரிய பெண்களை அவர் சுட்டி காட்டுவார். சமாரியா என்பது சமாரியா என்கிற நகரை அது சுட்டி காட்டியது. அந்த காலத்தில் சமாரியா நகர் என்பது வடநாட்டினுடைய தலைநகர். எனவே தலைநகரில் வாழ்ந்த பெண்களை எல்லாம் ஆமோஸ் வந்து எப்படி சொல்லுவார் என்றால், அவர்கள் அந்த அளவுக்கு கொழுத்திருந்தார்கள். அப்படி கொழுத்திருந்தவர்களை பார்த்து அவர் சொல்லுவார், பாசான் நாட்டு பாசான் பசுக்களே என்று. பாசான் என்பது இந்த கிளையாத்தில் ஒரு முக்கியமான பகுதி, கலிலியா கடலுக்கு கிழக்கே இருக்கிற பகுதி அதுதான் பாசான். அந்த பாசான் இருக்கிற அந்த பகுதியைத்தான் கிளையாத்து என்று அழைக்கிறார்கள். இந்த கிளையாத்தை எல்லா நாடுகளும் தங்களுடைய கையில் வைப்பதற்கு முயற்சி எடுத்தன. சிரியா, அதே மாதிரி அம்மோனியர்கள், மோபாபியர்கள், இவர்கள் எல்லாரும் காலம் தொட்டு காலம் தொட்டு இதை தாங்கள் அடைய வேண்டும் என்று, இது ஒரு போர்க்களமாகவே இருக்கும், போரடிக்கின்ற களமாக அதை அவர்கள் பயன்படுத்தினார்கள். போர் அந்த களத்தில் தான் நடக்கும், கிளையாத்திலாம் நடக்கும். அப்படின்னா கிளையாத்தை பிடிப்பதற்கு எல்லா இனங்களும் முயற்சி எடுத்தன. அந்த அளவுக்கு செழிப்பான பகுதி. இதைத்தான் இப்பொழுது யார் கேட்பது? கிளையாத்து உள்ளடக்கிய யோதானுக்கு கிழக்கே இருக்கிற பகுதியை ரூபனும் காத்தும் கேட்கிறார்கள். இதில் நியாயம் இருக்கிறது என்றால்,
ஒரு செழிப்பான பகுதி பார்க்கிற போது இதிலே நம்ம தங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இவர்கள் இயல்பாக வருவது, அடிப்படையில் இவர்களுக்கு ஆடு மாடுகள் நிறைய இருக்கிறது என்று அவர்களே சொல்லுகிறார்கள். அது மோகிசனுக்கும் தெரிந்திருக்கிறது. அதனால் எங்களுக்கு செழிப்பான இந்த பகுதியை கொடுங்கள், நாங்கள் இங்கே தங்கிவிடுகிறோம் என்று ரூபனும் காத்தும் எடுத்து வைக்கிறார்கள். அதைத்தான் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் சுட்டி காட்டுகின்றது. இன்னும் இவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே நுழையவில்லை. அதற்கு முன்னாலே நாடு பிரிக்க வேண்டும் என்கிற எங்களுக்கு உரிமையை கொடுங்கள் என்கிற அந்த எண்ணம் மட்டுமல்ல, குரல் ஒலிக்கிறது. எங்களுக்கு நாட்டை உடைமையாக்கு என்கிற குரல் ஒலிக்கிறது. இதுவும் ஒரு எதிர்ப்பு குரல் தான் அவர்களுடைய உள்ளத்தில். மற்ற இனங்களெல்லாம் இருக்கிறது, 9.5 இனங்கள் இருக்கிறது. இந்த 9.5 இனங்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த 2.5 குலங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற இடங்களை எங்களுக்கு கொடுத்துவிடு என்றாலே அது ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் தான். அப்படி என்றால் மற்றவர்கள் எல்லாம் வாயில்லாதவர்களா? அப்போ அவர்களெல்லாம் இனிமேல் தான் இந்த இடங்களை பிடிக்க வேண்டும். இப்போ இவர்கள் வந்து இந்த இடத்துல தங்கிவிட்டார்கள் என்றால் இவர்கள் போருக்கு போவார்களா? அவர்களுடன் மீண்டும் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே நுழைவார்களா? இந்த இடத்திலே அவர்களுக்கு இடத்தை கொடுத்து விட்டால் வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே இவர்களுக்கு இடம் கிடைக்குமா? அந்த இடத்துல வாக்களிக்கப்பட்ட நாட்டில் இவர்கள் இடத்தை மீண்டும் கேட்பார்களா? இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. எனவே இந்த இவர்களுடைய ஆவலை நம்ம வெறும் எதிர்பார்ப்போடு நம்ம நிறுத்திவிட முடியாது. ஒரு எதிர்ப்பு குறை, அதற்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சியாக கூட இதை நாம் பார்க்க முடியும். நாங்கள் இங்கே தங்கிவிடுகிறோம், நீங்க வேணா நாட்டை கடந்து விடுங்கள், எங்களுக்கு வாக்களிக்க நாட்டுக்கு நாங்கள் உள்ள வரல என்கிற ஒரு சிந்தனை போல இதை நாம் பார்க்கலாம். நீ போய் முட்டி மோதிக்க, என்னை ஆளை விட்டு நான் அங்கே தங்கிறேன், நீ அங்கே போய் சண்டை போட்டது போதும் நாங்க. அப்படி என்றால் இது இவர்களுடைய தன்னலம் என்று நாம் சொல்லுவதா? ஒரு சுயநலத்தோடு இவர்கள் சிந்திக்கிறார்கள் என்று சொல்லுவதா? இதெல்லாம் இந்த முக்கியமாக இந்த பகுதியில் கேள்விகளாக அமைகின்றது. அதனால் இவர்கள் தங்களுடைய விருப்பத்தை சொல்கிறார்கள் என்ற அந்த நிலையோடு மட்டும் மோசே இதை பார்க்க முடியாது. அதனால தான் அவர் அவர்களுக்கு ஒரு நீண்ட அறிவுரையே சொல்கிறார். 6 வசனத்திலேருந்து 15 வசனம் வரை மோசே வந்து ஒரு அறிவுரையே சொல்கிறார். நீங்களெல்லாம் எப்படி எடுக்க வேண்டும்? அவர் சுட்டி காட்டுவது வந்து என்ன? எண்ணிக்கை நூல் 13:14 சுட்டி காட்டி அவர்களுக்கு சொல்கிறார். 13:14 என்பது எண்ணிக்கை நூலினுடைய ஒரு முக்கியமான பகுதி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டி காட்டினேன், அவர்களுடைய பயணத்தை திசை மாற்றம் செய்வது, உளவாளிகளுடைய உளவாளிகளை அனுப்புவதும் மீண்டும் அவர்கள் திரும்பி வருவதும், திரும்பி வந்தபோது அவர்களுக்குள்ளே இருவேறு கருத்துக்கள் வருவதும், அப்படி இருவேறு கருத்துக்கள் வந்ததுனால மக்கள் மத்தியிலே குழப்பம் வருவதும், அந்த குழப்பத்தின் அடிப்படையிலே மக்கள் மோகிசனுக்கு எதிராக முறுமுறுப்பதும், அப்படி முறுமுறுப்பதனால இறைவன் இவர்களை தண்டிப்பதும், அந்த தண்டனைக்கு பிறகு அவர்களில் இனி யாருமே வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைய முடியாது என்கிற அந்த செய்தி கொடுக்கப்படுவதும், மீண்டும் இவர்கள் இப்படி நடந்ததுனால நாங்கள் இப்பொழுதே உள்ளே நுழைவோம், முளவாளிகள் எந்த வழியில் சென்றார்கள் அந்த வழியிலே போவோம் என்று இவர்கள் முனைவதும், மோசே வந்து அதை தடுப்பதும், இருந்தால் இவர்கள் முனைந்து சென்று போகிற வழியிலேயே ஆராத்து மன்னன், அதாவது கனானிய மன்னன் அமலக்கியர்களிடத்தில் அடி வாங்கி போர் வரை விரட்டி அடிக்கப்படுவதும் இதெல்லாம் வரலாறு. இதை மீண்டும் நினைவுபடுத்துகிறார். 13:14 விலாவாரியாக சொல்லுகிறார். அதில் 2 பேர் மட்டும்தாயா தப்புனது? 12 வசனத்தில் எப்புன்னேயின் புதல்வன் காலேப்பும் நூனின் புதல்வன் யோசுவாவும் இதற்கு விதிவிலக்கு. எல்லாரும் யாவைக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள், அதனுடைய பலனை அனுபவித்தீர்கள், நினைவிருக்கா? அதன் பிறகுமா நீங்கள் இடத்துல வந்து இதை கேட்கிறீர்கள்? வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் செல்வது தானே நம்முடைய நியதின், அதானே நம்முடைய ஆவல், அதானே நமக்கு இறைவன் கொடுத்த கட்டளை, அதானே வாக்குறுதி. ஆபிரகாமுக்கல்லவா வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், சாதாரண மனிதனுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவன் யாவேயினுடைய நண்பன் அல்லவா? கலீல் யாகுவே,
கலீல் யாகுவே என்றால் யாவேனுடைய நண்பன். யாவே தன்னுடைய நண்பனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், வாக்களிக்கப்பட்ட நாட்டை உனக்கு தருவேன் என்று. அந்த நாட்டுக்குள் நுழைவதற்கு முன்னாலே நீ பங்கு போட நினைக்கிறாயே, அது முறையா? இப்போ வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் உனக்கு நுழைவதற்கு ஆவல் இல்லையா? நான் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைய முடியாது, ஏனென்றால் நான் பழைய தலைமுறையைச் சார்ந்தவன். எனக்கு யாவை ஏற்கனவே நுழைய முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டால் என்னால் முடியாது. ஆனால் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைவா என்று சொல்லியிருக்கிறாய் அல்லவா, அப்போ அதுக்கு நீ தடை போடுகிறாய் அல்லவா? இதெல்லாம் எடுத்து சொல்லுகிற யாவையினுடைய அந்த வாக்குறுதிக்கு நீ தடை போடலாமா? உன்னை உள்ளே நுழையலாம் என்றுதான் பழைய அந்த இனத்தை எல்லாம் அழித்து புதிய இனத்தை உருவாக்கி இருக்கிறார். இப்போ நீ ரெண்டு குளங்கள் வந்து நாங்கள் வரலை, எங்களுக்கு இங்கேயே இடம் கொடு அப்படின்னு கேட்டால் அது முறையான செயலா? மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், வரலாற்றை புரட்டி பார்த்து சொல்கிறார். அதனால் நீ வந்து இந்த இடங்களிலே நான் தங்கி விடுகிறேன் என்று சொன்னாய் என்றால் யாவைக்கு எதிராக நீ குரல் கொடுக்கிறாய் என்ற பொருள். இதை நீ புரிந்துகொள். 14 இப்போதும் நீங்கள் உங்கள் மூதாதையருக்கு பதிலாக பாவ மனிதராக எழும்பிவிட்டீர்கள். இஸ்ரேலுக்கு எதிராக உள்ள ஆண்டவரின் கோப கனலை இன்னும் கடுமையாக்கி விட்டீர்களே. அவரை பின்பற்றுவதை விட்டு நீங்கள் விலகினால் அவரும் அவர்களை பாலை நிலத்தில் விட்டு விடுவார். இம்மக்கள் அனைவரையும் நீங்கள் அழிய பண்ணுவீர்கள். ஆக தெளிவாக சொல்லிவிடுகிறார், இதுதான் நடக்கப் போகிறது. நீங்கள் வந்து எடுத்திருக்கிற முயற்சி என்பது தன்னல உடையது, தன்னல எண்ணம் கொண்டது, உங்களுடைய இனத்தையே அழிக்கிற ஒரு முயற்சி, யாவையினுடைய அந்த வாக்குறுதியை மீறுகிற முயற்சி. இப்போ இவ்வளவு முயற்சிகளும் உங்களுடைய முயற்சிகள் வந்து இவ்வளவையும் உங்களுக்கு விளைவாக கொடுக்க போகிறது. உங்கள் மூதாதையருக்கு என்ன நிகழ்ந்தோ அதுதான் உங்களுக்கு நிகழப்போகிறது. இதுக்கு நீங்கள் தயாரா? அருமையான விளக்கம். இதற்கு தயாராகித்தான் நீங்கள் இந்த கேள்வியே எழுப்புகிறீர்களா? இது தெரிந்துதான் நீங்கள் இந்த கேள்வியை எழுப்புகிறீர்களா? அப்படின்னா நெருப்பை உங்கள் தலையிலே நீங்கள் கொட்டி கொள்ளுகிறீர்களா? அப்படி நெருப்பை யாரும் தன் தலையில் கொட்டுவதற்கு விரும்ப மாட்டார்கள். ஆனால் இந்த ரூபன் இனமும் காத்து இனமும் இப்பொழுது என்ன நிலைக்கு போகிறது, என்ன முடிவுக்கு செல்கிறது? நெருப்பை வாரி தானே தன் தலையில் கொட்டி கொள்கிறது. அதன் பிறகு என்ன? 16 19 வரை ரூபன் காத்து இந்த மோசேக்கு அளித்த வாக்குறுதி என்ன வாக்குறுதி கொடுக்கிறார்கள்? 16:19 பின்னும் அவர்கள் அவரிடம் நெருங்கி வந்து, நாங்கள் இங்கே நெருங்கி வந்து. இதிலிருந்து மோசேயை அவர்கள் விட்டு விலகி செல்ல விரும்பவில்லை. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கிற அழுத்தம் இருக்கிறதே, மோசேயை அவர்கள் விட்டு விலகி செல்ல நினைத்தார்கள், போகல நினைக்கி விலகி செல்ல நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய நினைப்பில் விலக வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் மோசேயினுடைய செய்திக்கு பிறகு அவர்கள் மோசேயை நெருங்கி வந்தார்கள். மோசேயை விட்டு விலகிவிட அவர்கள் விரும்பவில்லை. எனவே அவரோடு உறவில் இருக்கவே விரும்புகிறார்கள். இப்போ அவர்கள் நெருங்கி வந்து என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் இங்கே எங்கள் மந்தைகளுக்கு பட்டிகளையும் தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் கட்டுவோம். அப்ப அவர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாற்றம் இல்லை. நாங்கள் இந்த இடங்களை எங்களுக்கு கொடுத்தால் எங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களை கட்டுவோம், அதே மாதிரி ஆடு மாடுகளுக்கு கொட்டில்களை கட்டுவோம், பட்டிகளை தொழுவங்களை கட்டுவோம். ஆயினும் நாங்கள் இஸ்ரேல் மக்களை அவர்கள் இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் அளவும் அவர்கள் முன்பாக போர்க்களம் தாங்கி செல்ல ஆயத்தமாயிருப்போம். ஆக இதுதான் அவர்கள் எடுக்கிற முடிவு. நாங்கள் கட்டுகிறோம், ஆனால் நாங்கள் இஸ்ரேல் மக்களோடு போரிடுவதற்கு நீங்கள் எண்ணிக்கை எடுத்தீர்கள் அல்லவா, எங்கள் இனத்தில் எத்தனை பேர் என்று, ரூவன் இனத்திலும் காத்து இனத்திலும் எடுத்தவர் அத்தனை பேரும் இஸ்ரேல் கூட்டமைப்பில் இருப்போம். வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைவோம், அந்த நாட்டை கைப்பற்றுவோம், அதில் உறுதி. அது மட்டுமல்ல, எங்கள் பிள்ளைகள் இந்நாட்டு குடிகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அரண் சூழல் நகர்களில் வாழ்வார்கள்.
இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தை உடைமையாக்கி கொள்ளும் வரை நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்ப மாட்டோம். அழுத்தமான செய்தி. இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு கடைசி குளம் அந்த பூமியை எங்களுடைய நிலத்தை வாக்களிக்கப்பட்ட நாட்டை உடைமையாக்கும் வரை நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்க மாட்டோம். நம்பலாமா? நம்பி இவர்கள் செய்வார்கள் என்று நம்பலாமா? 19. நாங்கள் யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்பாலும் அவர்களுடன் எதையும் உடைமையாக்கி கொள்ள மாட்டோம். ஆக யோர்தானுக்கு மேற்கே இருக்கிற பகுதிகள் எதையும் நாங்கள் உடைமையாக்க மாட்டோம். எங்களுக்கு இந்த பகுதி மட்டும் போதும். இதில் உறுதி. அப்ப 3 சிந்தனைகள் தெளிவாக வருகிறது. 1, இந்த பகுதியில் நாங்கள் எங்களுடைய வீடுகளையும் தொழுவங்களையும் கட்டுவோம் எங்கள் பிள்ளைகளுக்கு. அவங்க ஆனால் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் நுழைவது வரை நாங்கள் அவர்களோடு கூட செல்வோம். ஆனால் நுழைவது வரை அவர்கள் அவர்களுக்கான இடங்களை கைக்கொள்ளுவது வரை பிடித்துக் கொள்வது வரை நாங்கள் எங்கள் வீட்டு வாசல்படியில் கால் வைக்க மாட்டோம். 3, எங்களுக்கு மேற்கு பகுதியில் யோர்தானுக்கு மேற்கு பகுதியில் எந்த இடமும் தேவையில்லை. 3 தெளிவான முடிவுகள். நாங்கள் இங்கே கிழக்கு பகுதியில் குடியேறுகிறோம். ஆனால் யோர்தானுக்கு மேற்கு பகுதியில் உள்ள இடங்களை எல்லாம் எங்களுடைய சகோதரர்கள் 10 இனங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த 10 இனங்களுக்கும் கொடுப்பது வரை, அவர்கள் அந்த இடங்களை எல்லாம் பங்கு போடுவது வரை நாங்கள் எங்களுடைய வீட்டு வாயிலில் நுழைய மாட்டோம். எங்களுடைய பாதத்தை வீட்டிலே அடி எடுத்து வைக்க மாட்டோம். 3, தெள்ள தெளிவாக எங்களுக்கு மேற்கு பகுதியில் யோர்தானுக்கு மேற்கு பகுதியில் எந்த இடமும் வேண்டாம். ஒரு இம்மி அளவு கூட இடம் தேவையில்லை. எங்கள் கால் பதிப்பதற்கு கூட இடம் தேவையில்லை. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, எண்ணிக்கை நூலிற்கான தெளிவான விளக்கங்களை மிகவும் எளிய முறையிலே அருள் தந்தை வழியாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை வரும் திங்கட்கிழமை பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.